லெவன்த்து மேக்ஸு டுவெல்த்து சாப்டரில் இருக்க எக்ஸாம்பிள் 12.1 தான் பார்க்க போகிறோம். இஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி தி த்ரீ பாசிபிள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அவுட்கம்ஸ் ஏபிசி, அதாவது த்ரீ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அது என்னதுன்னு கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, செக் இன் ஈச் கேஸ் வெதர் தி அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் பர்மிசபிள். ப்ராபிலிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ராபிலிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக எக்ஸிஸ்ட் ஆகுதா, பர்மிசபிளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, இவன் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி தி த்ரீ பாசிபிள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அவுட்கம்ஸ் கொடுத்துருக்கிறதா தானே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். என்னது எக்ஸாக்ட்லி த்ரீ பாசிபிள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அவுட்கம்ஸ், அப்போ த்ரீக்கு மேலே இருக்காது. இப்போ எஸ்ங்கிறது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன தான் இருக்குது, எக்ஸாக்ட்லி த்ரீ பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டெஃபினேஷன் படி என்ன தெரியும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா அதுக்கு இன்டர்செக்ஷனே இருக்காது. ஓகேவா? அப்போ இன்டர்செக்ஷன் எடுத்தோன்னா அது என்ன வரும், எம்டி செட் தான் வரும். இதுக்கு மீனிங் என்னென்னா, எம்டி செட்னா எந்த வேல்யூஸுமே இருக்காது இந்த மூணு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா அதுக்கு காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது எதுவுமே இருக்காது. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஏபிசிங்கிறத, எந்த மாதிரி சேஃப்லனாதும். ஆனால் இந்த சாம்பிள் ஸ்பேஸ்குள்ளார அந்த மூணு ஈவெண்ட்டும் இருக்கணும். அப்புறம் அது ஏபிசிக்கு பொதுவாக வந்து எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு. இப்போ பாருங்கள், இப்போ ஏபிசின்னு இருக்குது, சாம்பிள் ஸ்பேஸில் மூணே மூணு ஈவெண்ட் தான் இருக்குது, அதுக்கு இன்டர்செக்ஷன் வந்து எதுவுமே இல்லை பொதுவாக. அப்போ என்ன வந்துடும் சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது, எஸ் இக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சின்னு வந்துடும். அப்போ ஏபிசி யூனியன் நடத்தோம்னா ஏபிசிங் எல்லாத்தையும் சேர்த்து எதுனா என்ன கிடைக்கும், எஸ்ன்னு கிடைக்கும். அதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருது, ஏபிசிங்கிறது எஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு தெரிஞ்சிருது. இதுக்குரிய டெஃபினேஷன் எதனா, எஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா என்னென்னா எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் ஸ்பேஸே வரணும், அப்புறம் இன்டர்செக்ஷன் பண்ணால் எம்டி செட் வரணும். அதுதான் எஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்க்கான நம்மளுக்கு டெஃபினேஷன். ஓகேவா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கும் வந்துருச்சு, எஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸும் வந்தது. அப்போ இது ஒரு ஈவெண்ட்டுன்னு கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அப்போ ஈவெண்ட்னா என்ன நம்மளுக்கு தெரியும், ப்ராபிலிட்டி ஆக்சிமம் வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ப்ராபிலிட்டி ஆக்சிமம் என்னது, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏங்கிறது, அதாவது கிவன் நம்ம இங்கே மூணு கொடுத்துருக்கனால மூணு மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ப்ராபிலிட்டி ஆஃப் ஏங்கிறதும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இருக்கணும், ப்ராபிலிட்டி ஆஃப் பிங்கிறதும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இருக்கணும், ப்ராபிலிட்டி ஆஃப் சிங்கிறதும் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்புறம் பி ஆஃப் எஸ்ங்கிறது என்னது, எஸ்ங்கிறது நமக்கு என்ன தெரியும், ஏ யூனியன் பி யூனியன் சி, இதை கொண்டு வரது கோசம் தான் நம்ம போட்டிருக்கோம் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்லேருந்து எஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ பி ஆஃப் எஸ்ங்கிறது என்ன வந்துடும், P of A union B union C னு கிடைச்சிரும். இப்படி யூனியன் இருந்ததுனா என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா படி என்னன்னா P of A plus P of B plus P of C னு எழுதலாம். ஃபார்முலா படி இன்டர்செக்ஷனும் வரும், இங்கே பேலன்ஸ்னா இன்டர்செக்ஷன் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியும், அது மூணோட இன்டர்செக்ஷன் எம்டின்னு தெரிஞ்சிடும். அப்போ P of A union B union C என்ன தான் வரும், இது மூணத்தையும் ஆட் பண்ணுறது மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ என்னன்னு கிடைக்கும், நம்மளுக்கு ஒன்றுன்னு கிடைக்கணும். இந்த ப்ராபிலிட்டி ஆக்சிமம் வந்துட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா அப்படி ஒரு ப்ராபிலிட்டி வந்து கிவன் ஏபிசிக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நம்ம என்னத்தை இப்போ ப்ரூவ் பண்ணோம், ப்ராபிலிட்டி ஆக்சிமம் ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அது வந்து பர்மிசபிள்னு ஆகிடும். பாருங்கள் ஒவ்வொரு சமமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், பி ஆஃப் ஏங்கிறது 4/7 கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பிங்கிறது 1/7 கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் சிங்கிறது 2/7 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பி ஆஃப் ஏங்கிறது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுமா, 4/7 இருக்குது, பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும், 0.something வரும். அது என்னது, ஈக்குவல் டு 0 இருக்கணும் இல்லை கிரேட்டர் தன் 0 இருக்கும். அப்போ இதுவும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 வந்துடும். அது மாதிரி 1/7 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்கும், 2/7 கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்கும். இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.something கிடைக்கும். அது என்னது, ஜீரோக்கு மேலே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது எல்லாமே என்னன்னு கிடைச்சிச்சு, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுவோம், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணும். பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு தட் இஸ் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. ஓகேவா? அதுதானே நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம், எஸ்ங்கிறது என்னது, ஏ யூனியன் பி யூனியன் சி, அதுலேருந்து இதை டேரெக்டாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பி ஆஃப் ஏ என்னது 4/7, பி ஆஃப் பி 1/7, பி ஆஃப் சி 2/7. ஸோ இதெல்லாம் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கா, அப்போ நியூமரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன வரும், 7/7 வந்துடும். ஸோ பி ஆஃப் எஸ் என்னன்னு கிடச்சிச்சு நம்மளுக்கு, 1 கிடச்சிச்சு. ஸோ த கிவன் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் பர்மிசபிள். ஓகேவா? ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ஸோ இது பர்மிசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்,
பி ஆஃப் ஏங்கிறது 2/5, பி ஆஃப் பிங்கிறது 1/5, பி ஆஃப் சிங்கிறது 3/5. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா, அப்போ என்னவா தான் இருக்கும், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். பி ஆஃப் ஏவும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, பி ஆஃப் பியும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0, பி ஆஃப் சியும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணோம், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணும். பாருங்க, பி ஆஃப் எஸ்ங்கிறது அப்போ என்ன வரும், பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சின்னு வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்னென்ன நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி, அதுலேருந்து தான் அது ஃபாலோ ஆகுது. அதை கன்ஃபார்ம் அது எழுதியிருந்தால் தான் இந்த கண்டிஷனுக்கு நம்ம வர முடியும். ஓகேவா? ஏன்னா நம்ம காமனாக 3 எழுதிட்டதுனால நம்ம டேரெக்டாக அதை கொண்டு வந்துடலாம். இப்போ பி ஆஃப் ஏ என்னது 2/5, பி ஆஃப் பி 1/5, பி ஆஃப் சி 3/5. ஸோ ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள், நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 6/5 கிடைக்குது. இது என்ன வந்துடும், 1.2 வந்துடும். அப்போ இது எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் 1 இருக்குது. அதனால் பி ஆஃப் எஸ்ங்கிறது என்ன ஆகிடுச்சு, கிரேட்டர் தென் 1 கிடச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி வேணும், ஈக்குவல் டு 1 தான் வேணும். அப்போ த அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் நாட் பர்மிஷபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், பி ஆஃப் ஏங்கிறது 0.3, பி ஆஃப் பிங்கிறது 0.9, பி ஆஃப் சிங்கிறது -0.2 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதுலேருந்தே டக்குன்னு தெரிஞ்சிடலாம், இப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ பி ஆஃப் ஏங்கிறது எப்படி இருக்குது, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்குது, பி ஆஃப் பிங்கிறது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஆனால் பி ஆஃப் சி பாருங்கள் மைனஸில் வந்துருச்சு, அப்போ லெஸ் தன் 0 நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ என்ன வந்துடும், டேரெக்டாக நம்ம அடுத்த கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பி ஆஃப் சி வந்து லெஸ் தன் 0 வந்துட்டதுனால தி அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் நாட் பர்மிஷபிள். ஓகேவா? கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, அதனால நாட் பர்மிஷபிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பி ஆஃப் ஏங்கிறது 1/√3, பி ஆஃப் பிங்கிறது 1-1/√3, பி ஆஃப் சிங்கிறது ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஏ பாருங்கள் பாசிட்டிவ் தானே இருக்குது, 0.something அப்படி தான் வரும். கீழே நியூமினேட்டரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1.732 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே என்னதான் கிடைக்கும் நம்மளுக்கு, 0.னு வரும். அப்போ இது என்னது, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ பி ஆஃப் பிங்கிறது பாருங்கள் 1-1/√3 வருது. அப்போ இதோட வேல்யூன்னா 0.something இருக்கும். அப்போ 1-னா என்ன கிடைச்சிரும், அதுவும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இதுவும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. பி ஆஃப் சி என்ன கொடுத்துருக்காங்க, 0 தான். அப்போ ஈக்குவல் டு 0 வந்துருச்சா, அப்போ அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் நம்பர் செக் பண்ணும், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ண போகிறோம். அப்போ பி ஆஃப் எஸ் என்னது, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சி. பி ஆஃப் ஏ வேல்யூ என்னது, 1/√3 பிளஸ் 1-1/√3. பி ஆஃப் ஜீரோ வந்து சி வந்து 0. அப்போ இந்த ரூட் 3 இதுவும் கேன்சல் ஆகிட்டு என்ன கிடச்சிருச்சு, 1 கிடச்சிருச்சு. ஸோ தி கிவன் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் பர்மிசபிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5th, பி ஆஃப் ஏங்கிறது 0.421, பி ஆஃப் பிங்கிறது 0.527, பி ஆஃப் சிங்கிறது 0.042. இப்போ இதில் தான் நமக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாமே எப்படி இருக்குது, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஏன்னா எல்லாம் பாருங்கள் 0.something தானே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம், பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1 பார்க்கணும். பி ஆஃப் எஸ் பாருங்கள் பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி பிளஸ் பி ஆஃப் சின்னு வரும். அப்படியே ஒவ்வொரு வழியும் எழுதிக்கலாம், 0.421 பிளஸ் 0.527 பிளஸ் 0.042. ஸோ இதில் ஆன் பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு, 0.990 கிடைக்குது. எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 1 கிடைச்சா தான் அந்த ப்ராபிலிட்டி எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துருச்சு, லெஸ் தென் 1 வந்துருச்சு. ஸோ தி அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இஸ் நாட் பர்மிஷபிள். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 5 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க, 5 சம்ஸை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. That's all.